மின்சாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்று வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமியால் ஊழலற்ற ஆட்சியை நடத்த இயலவில்லை எனவும் திவாகரன் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் பற்றி 8 அமைச்சர்கள் புகார் கூறியுள்ளனர். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியே தேவை, ஆனால் அனைத்து பிரிவிலும் ஊழல் நடக்கிறது. அரசு பணி நியமனங்களுக்கு பதவி பொறுத்து லஞ்சம் வழங்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக ஊழல் நடைபெறுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு ரூபாய் 2 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளனர். மின்சாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்று வருகிறது. தமிழக மக்களை நூதனமாக சுரண்டுகின்றனர். தங்களின் முதல் எதிரி திமுக தான் என்று கூறிய திவாகரன், திமுக எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் சில ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படுகிறது என்றும் கமிஷன் தரப்படுகிறது என்றும் திவாகரன் கூறியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.